பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை நங்கநல்லூரில் பாஜகவினர் தனியார் சுவர் ஒன்றில் விளம்பரம் செய்திருந்தனர். பிறந்தநாள் விழா முடிந்த பிறகு சுவர் விளம்பரத்தை திமுகவினர் அழித்துவிட்டு அதில் அவர்களது விளம்பரத்தை எழுதியுள்ளனர். இதை பார்த்த பாஜகவினர் திமுகவினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். பின்னர் இரண்டு கட்சிகளுக்கிடையே வாய் தகராறு அதிகரித்துள்ளது. இவர்கள் பேசிக்கொண்டே இருந்த நேரத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த திமுகவைச் சேர்ந்த நடராஜன் அங்கிருந்த பாஜகவினர் மீது மோதியதாக சொல்லப்படுகிறது. இதில் மூன்று பேருக்கு காயம் ஏற்பட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இத்தகவல் பரவி 50க்கும் மேற்பட்ட பாஜகவினரும் 100க்கும் மேற்பட்ட திமுகவினரும் அங்கு குவிந்துள்ளனர். பதற்றமான சூழல் ஏற்பட்டதால் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டனர். இருதரப்பிலும் மாறி மாறி கோஷங்களை எழுப்பியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. போலீசார் இருதரப்பினரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தியதில் திமுகவினர் கலந்து சென்றுள்ளனர். பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கோஷம் போட்டதால் 35 பேர் கைது செய்யப்பட்டு மாலையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இதற்கிடையே நடராஜனை போலீசார் கைது செய்து விசாரித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பேசுறேன்